நாமத்தில் உங்கள் யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலனும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் ஜீவன சாட்சி வாழ்க்கும் என்றோடு நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதா. ஆமீன். ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உன் திட்டம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உன் திட்டம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தகப்பனே, தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற என் ஆண்டவர், இந்த வேலையில எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவர், எங்களை நடத்தும் அப்பா, எங்களை பாதுகாத்து வந்து உமது கிருபையினால் எங்களை அலங்கரித்து உமது இரக்கத்தினால் எங்களை விடுசூட்டி வந்த நாட்களை நினைவு கொடுக்கிற மாட்டோம் அப்பா. எங்கள் உள்ளத்தில் என் தேவரீருடைய பரிசுத்த அந்த சத்தியம் அறிவிக்கத்தக்கதாக அந்த சுவிசேஷ பாரம் ஒன்றே அப்பா எங்கள் சுமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேச எல்லைகளும் நாமும் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் உள்ளத்தில் அக்கினியாய் எரியத்தக்கதாய் நீ அனுதினமும் எங்களை ஆண்டவரை புதுப்பிக்கட்டும் ஆத்துமாக்கா. ஆண்டவரே, வல்லமின் தேவ ஆவியின் அக்கின் அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வேதத்தை அறியவும் அறிந்து புரிந்து நடக்கும் அந்த வார்த்தை மூலம் தேவ சித்தத்தை பூமியிலே செய்யத்தக்கதாக உமது பிள்ளைகளாக உமக்காக நீ தெரிந்து கொண்டீர்கள் ராஜா, அதுக்காக நன்றி செலுத்தணும். மறுபடியும் தேவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் ஆண்டவரே, உலகத்தின் முடியும் இந்த நாட்களில் தேவரே உமது பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் வருகையின் அடையாளங்கள் அநேக திஷ்டாந்தங்களால் வேதத்தை முடிய நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆனாலும் தேவ நீர் பெரியவர், இவ்வளாவரையும் குறித்து நீங்கள் அன்பு கலங்காதபடி எச்சரிக்கையாக சொன்ன ஆண்டவர், எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை அப்பா, எங்களுக்கு அந்த அந்த ஆளுகைக்கு நடத்தப்பட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே இடைவிடாமல் தேவரும் நாமத்தை நாங்கள் போற்றவும் துதிக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே. அப்பாவோட தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், கிருபின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக அப்பா எங்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். நீ தாசனை மறுத்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தை தொடத்தக்கதாக உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க தக்கதாக ஒரு சிறு தீபம் போல ஒளிவீச ஆண்டவரே இருளாய் கிடக்க நேர்த்திய பரிசுத்தமாக கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுதி செய்யும், ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடல்தான், பாட்டு புஸ்தகம் இருந்தா வச்சுக்காங்க. அதுல 152 பாடல், எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல
ஹிருதயம் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துல்லுதயம் உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனிக்குதையா என்னது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மை தன் தேடுகிறேன் நான் உம்மை தன் நேசிக்கிறேன் உம்மோகம் பார்க்கணுமே உம்மலகை ரசிக்கணுமே உம்மோகம் பார்க்கணுமே உம்மலகை ரசிக்கணுமே உம் பாதம் அமரணுமே உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே நான் உம் சித்தம் அறியணுமே எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மை தன் தேடுகிறேன் நான் உம்மை தன் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றினவாய் இருப்பதாக என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றினவாய் இருப்பதாக என் இதய என்ன எல்லாம் என் இதய என்ன எல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மை தன் தேடுகிறேன் நான் உம்மை தன் நேசிக்கிறேன் அழகெல்லாம் மாற்றி போகும் உலக எல்லாமே மாற்றும் அழகெல்லாம் மாற்றி போகும் உலக எழிலெல்லாமே மாட்டும் உம் அன்பு மாறாதையா உம் அன்பு மாறாதையா ஒரு நாளும் அழியாதையா அது ஒரு நாளும் அழியாதையா என்னது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மை தன் தேடுகிறேன் நான் உம்மை தன் நேசிக்கிறேன் நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றினவாய் இருப்பதாக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றினவாய் இருப்பதாக நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக என்னது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மை தன் தேடுகிறேன் நான் உம்மை தன் நேசிக்கிறேன் அல்லேலூயா அடுத்த பாடல் 150 உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே எனக்காகையா
யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் மேய்ப்பரே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எபினேசரே எல் எளியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எளியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் சடா சர்வ வல்லவரே, எல் சடா சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. மன்னிப்பதின் வல்ல நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, மன்னிப்பதில் வல்ல நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, உம்மன்பையும் இரக்கத்தையும், உம்மன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் தூட்டுகிறேன், மணிமுடியாய் தூட்டுகிறேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. 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 கர்த்தர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடி கூட்டத்தை ஜெபித்து ஆரம்பித்து சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெப விளைக்குள்ளாய் கடன் செல்ல இருக்கிறோம். யாவரும் இருக்கிற இடத்துல ஒரு நிலைப்படுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா.
வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. நன்றி 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 நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை தெரிந்து கொண்டு சொல்லித்தாரும் ஆவியானவரே. வேத வசனத்தை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொண்டு சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்பா, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதவர்களாய் இருக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமிச்சலோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. இந்த ஜப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளை முடிய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுது முதலாவது ஜப குறிப்புக்காக சகோதரி ஸ்ரீபர்வன் அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து ஆண்டவர்கள் வந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் பிள்ளைகளோடு அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அங்கே போனவர்கள் கொரோனா நிமித்தமாக இந்தியாவுக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறார்கள். ரூபன் ரொட்ரிக்ஸ் என்ற சகோதரன், 69 வயது. அவருடைய மனைவி மீனா ரொட்ரிக்ஸ், மகள் ஃபாத்திமா. அவருடைய கணவர் பெயர் விட்டுவிட்டேன். அவருக்கு 2 பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, இந்த ரொட்ரிக்ஸ் அவருடைய மகன் வின்சென்ட், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். கத்தோலிக்க மார்க்கத்தில் இந்த ஆண்டவர்கள் வந்தபடியினால் சில பாடுகளில் நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மகள் 40 வயது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வேலைக்கு போக மனதில்லாமல் இருக்கிறாளாம். அடுத்தது அவருடைய மகன் 36 வயது வின்சென்ட், அவருக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லி இழுத்தடித்து கொண்டிருக்கிறார். பக்தியாக இருந்தாலும் திருமணத்திற்கு உடன்படாமல் இருக்கிறார். அவர் பெற்றவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். அவை முற்றிலுமாய் இந்த குடும்பத்திற்காக, ரூபன் ரொட்ரிக்ஸ் என்ற அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக ஜெபிக்கும்படியே சௌரி ஸ்ரீவர்வன் அவர்களை நான் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மீ துதிக்கிறோம் ராஜா, மீ ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்காக திறப்பி நின்று ஜெபிக்க எங்களை அழைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் உங்க சமூகத்துல தைரியமாய் விண்ணப்பிக்கணும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எது இருக்குமானால் இயேசப்பா, எங்கள் குறைகள் குற்றங்கள் அநீதிகள் கீழ்படியாத குணங்கள் உண்மை தேடாத நேரங்கள் அப்பா உமக்கு விரோதமாய் எழுமின எல்லா காரியங்களையும் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்களை கழுவி இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்துல நாங்கள் தைரியமாய் விண்ணப்பிக்கணும் அப்பா.
அப்பா எங்களுக்கு ஜபம் அப்பா தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா அநேகருக்காக பரிதபிக்கிற மோசை ஜபித்தது போல் ஜனங்களுக்காக நாங்களும் மற்றவர்களுக்காக பரிதபித்து விடுதலை பெற்றுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, நீரே கர்த்தாவே இறங்குவீராக ராஜா. கர்த்தாவே நீர் துதிக்கப்படத்தக்க ரூமால் செய்யப்படாத காரியம் இந்த உலகத்தில் இல்லை. நீங்க சகலத்தை செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஆ கர்த்தாவே ராஜா, நாங்கள் நீங்க விரும்புறதே எங்களிடத்துல காணப்படணும். அந்த பரிசுத்தமான பரிசுத்த கோடு நாங்கள் கர்த்தாவை தொய்து கொள்ளணும் தான் நீங்க விரும்புகிறீங்க. உண்மையுள்ளவர்களாக இருக்க நீங்க விரும்புகிறீங்க. எங்களுக்கு காணப்படணும், உண்மையுள்ளவர்களாக நான் காணப்படணும், மொத்தமாய் நான் காணப்படணும், ஆவியோடு உண்மையோடு நம்மை தேடணும் தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்க கர்த்தாவே எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து நாங்கள் உண்மை உயர்த்த அப்பா வந்திருக்கிறோம். இப்போது கூட குறிப்பாக ஜெபிக்க யுஎஸ்ஏலே இருக்க அந்த சகோரனுக்காக ஜெபிக்கிறோம். ரூபன் டோட்ரிக்ஸ் என்ற சகோரனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே ஆர்சி ஃபேமிலில இருந்தும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தாவே நீங்க வைத்திருக்கீங்க யுஎஸ்ல. கடந்த நாட்டுல அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொரோனால இந்தியாவுக்கு திரும்ப முடியாமல் சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீங்க முன்னின்று கர்த்தாவே எல்லா காரியத்தையும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பத்தில இருக்கிற மனைவி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யுஎஸ்ல இருக்கும் மனைவி மீனாக்காகவும் மகன் பாத்திமாக்காகவும் மகள் வின்சென்ட்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 40 வயதாய் இருக்கிற அந்த மகளுடைய காரியத்தை நினைவு கூறும் போகும்படி தடையா இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த கரம் கூட இருக்கட்டும், தடைகளை நீக்கி போடுங்க கர்த்தாவே. ராஜா பிள்ளைக்கு நீங்க எந்த கட்டு இருந்தாலும் கட்ட ஒழுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க ஏற்றுக்கொண்டவன இருக்கிற அந்த பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மாற்றுங்க, வாஞ்சி கொடுங்க கர்த்தாவே. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே கர்த்தாவே ராஜா வாஞ்சித்து கர்த்தா வேலை செய்யணும். மகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே நேரத்துல 36 வயது மகனுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் வேண்டாம் என்று சொல்ற அந்த மகனை நீங்க கிருபையாருங்க. பெற்றோரப்பா இவ்வளவு கர்த்தாவே துக்கத்தோடு இருக்காங்க. பிள்ளைகள் வாழ்வுக்காக கர்த்தாவே எதை திருமணம் செய்யணும், பிள்ளைகளுக்கு எல்லா காரியம் செய்யணும். அந்த காலத்துல இருக்கிற அந்த பெற்றோருடைய காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க கண்ணீர் எடுக்கிற ஜபத்தை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. மகனுடைய இருதயத்தில பேசுங்கப்பா. மனுஷன் தனியா நல்லதல்ல என்று சொல்லியிருக்கீங்க. மகனுக்கு கர்த்தாவே மகனும் இருதயத்தில நீங்க பேசி அப்பா அவனும் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே திருமண வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி கூட கத்தடத்தில் விண்ணப்பிக்கணும். பெற்றோடத்துல அந்த வாஞ்சியை தெரிய வைக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அந்த மகனுக்கு. நீங்க கிருபையாயிருங்க ராஜா. எந்த தடை இருந்தாலும் அதை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் நீங்க விரும்புறீங்க அப்பா. கர்த்தாவே ராஜா ஏற்ற காலத்துல எல்லா திருமண வாழ்க்கையை அந்த மகனுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அந்த மகளுடைய காரியத்திலும் கூட கர்த்தாவே நீங்க வாஞ்சித்து வேலைக்கு போகக்கூடிய கிருபை நீங்க கொடுங்க. தடைகளை நீக்கி போடுங்க. குடும்பத்துக்கு விரோதமா எழுமுறை எல்லாம் அந்தகார கிரியைகள் அப்பா தடை சேர ஆவிகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய காரியத்தை அவர் சுதந்திரிக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க குடும்பத்துக்குள் நீங்க இருங்க. குலாபி வாங்க பிரசத்தை உணரணும். அந்த குடும்பத்துல நீங்க தங்கி தரித்திருக்கணும் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அந்த நம்ம மனைவி கூட நீங்க ஆசீர்வதிங்க. சகோதரனுக்கு ஆசீர்வதிங்க. எல்லா சைரத்துல பலவீனங்கள் எல்லாம் மாற்றி கத்தாவே அவர் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி தாங்கப்பா. நீங்க அப்படியாக நீங்க நிறைவேற்ற போறீங்க. குடும்பத்தையும் நீங்க ஆபிரகாம் போல நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எல்லா நன்மையும் நீங்க செய்ய போறீங்க. குடும்பத்துக்கு சாட்சியா நிறுத்த போறீங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக விஜயாஸ்டருடைய மருமகன் பிரைட்லி, அவர் குடும்பமாய் அமெரிக்காவில் இருக்கிறார். இப்பொழுது இந்த விசா எக்ஸ்டென்ஷனுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். மார்ச் 1 இந்த விசா எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. அதிலே கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும். இந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். அவர் பிரைட்லிக்காக அவருடைய குடும்பத்தின் விசாவுக்காக ஜெபிக்க போகிறோம். கருங்கல், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலை சேர்ந்து தேவ், அந்த சவுனுக்காக கடந்த வாரத்தில் கூட ஜெபித்தோம். தொடர்ந்து அவருடைய சரீரத்தில் சில பாடுகள், உபத்திரவங்கள், சில மரித்தவருடைய ஆவிகள் எல்லாம் வந்து அவரோட பேசுவதாகவும் சில நேரங்கள் சொல்லுகிறார். இப்படி பல விதத்தில் பாதிப்புகள் சரீரத்திலும் பலவீனங்கள். ஆகவே இந்த பொல்லாப்புகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படியாய் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்புகளுக்காக
நம்மத்தில இணைப்பில் இருக்கிற சகோதரி சரோஜினி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன். சரோஜினி தங்கவேலன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன். விஜயாஸ்டருடைய மர்மன் பிரைட்லிக்கே அந்த விசா எக்ஸ்டென்ஷன் கிடைப்பதற்காகவும் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் தேவ் என்ற சகோதரனுக்கு சில ஆவிகளின் அலைக்கழிப்பு சரீரத்தில் சுகவீனம் பல பாடுகள் அவர் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக அந்த தேவுக்காகவும் செவிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். நன்றி செலுத்தினேன் நன்றி செலுத்தினேன் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா வீட்டில் இந்த சகோதரன் அமைய இருப்பதற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்கள அந்த இருந்து இருப்பதற்காக சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது அவங்களுக்கு விசா நீடித்து கிடைப்பதற்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீங்க இந்த நேரத்துல கர்த்தாவே யார் விசா கொடுக்கிறதுக்கு அவருடைய அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க நீங்க உதவி செய்ய தகப்பனே. இயேசுப்பா நீங்க அவங்க உள்ளத்துல பேசி விசா நீடிப்பதற்கு அவங்களை அங்க தங்கி இருப்பதற்கு நீங்க உதவி செய்ய தகப்பா. பணியாற்ற நீங்க உதவி செய்யப்பா. பணி செய்யறப்பமே நீ ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசுப்பா அவங்க போட்டிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. தேவு என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா அந்த குடும்பத்திலும் ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்பு கொள்ளுங்கப்பா. இயேசுப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா அந்த மகனுக்கு இருக்கிற பலவீனங்கள் சரீர சுகம் எல்லாம் நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமை மகன் மீது இறங்கட்டும் அப்பா. ஜெபிக்கிற நேரத்துல உங்க வல்லமையை அனுப்பி சுவாமிய அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. உடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் தகப்பனே. உடைய தலைமுறை சுகமானது என்று சொன்ன வாக்குத்தின்படி மகனுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. அற்புதம் நடக்க நீங்க உதவி செய்யப்பா. இயேசுப்பா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது நம்ம ரெண்டு ஜெப குறிப்புக்காக உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி கொடுங்கப்பா. உடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். நீங்க உங்கள் தூதர்களை அனுப்பி எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யப்பா. மகனுக்கு நீடிப்பதற்கு கிருபை செய்த கிருபைக்காகவும் சோத்திரம்பா. குடும்பத்தில் சகல ஆசீர்வாதத்தை நிரப்பதற்காக சோத்திரம்பா. தேவேந்திர சகோதரன் சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காகவும் அவங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க நீங்க கிருபை செய்ததுக்காக சோத்திரம்பா. போய்க்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வீட்டை சுற்றி வேலி அடங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இயேசு கிறிஸ்துவின் பெஞ்சு கேட்கும் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். நம் ஜபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹலலுயா சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு பலவீனப்பட்டிருக்கிற அந்த அருமையான மகன் தேவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல பிரைட்லி அவருக்கு அந்த விசாவில் எந்த பிரச்சனையும் இன்றி கிடைப்பதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜபித்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக பிறந்த நாட்களை காண போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் நம்மத்தில் இணைப்பில் இருக்கிற ஜாக்கி இணைப்பில் வரும்படி அன்பை அழைக்கிறேன். 25ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற ரூபன் பிரதருடைய மருமகள் ஃபிலோமினாவுக்காக ஜெபிப்போம். 2ஆம் தேதி வருகிற மார்ச் 2ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற பேசிலுடைய மகன் ஜோவுக்காக ஜெபிக்க போகிறோம். 3ஆம் தேதி வசந்தியுடைய மகன் எபி அவனுடைய பிறந்தநாள் வருகிறது. அவர் இந்த பிறந்தநாட்களை காண்கிற அந்த 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி ஜாக்கிய இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன்.
ஹலலுயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிற சுவாமி. இயேசப்பா, இந்த வேலையில கூட இயேசப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே உண்மை நோக்கி உங்களுடைய பாத்திரம் நாங்கள் வருகிற சுவாமி. கத்தத்தாமே இயேசப்பா, எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் ராஜா நீங்க பதில் கொடுக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி இயேசப்பா, இந்த வேலையில கூட சுவாமி இயேசப்பா சகோதரி ஃபிலோமினா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கல ராஜா. நீங்க தாமே இயேசப்பா மகளை கர்த்த நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி இயேசப்பா. நீங்க கர்த்தாவே நல்ல பாடவும் துதிக்கவும் கர்த்த நீங்க நிறைய கிருபைகளை கொடுத்துருக்கிறீங்க ராஜா. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி இயேசப்பா. என்னமாய் கூட இயேசப்பா நீங்க கர்த்தாவே சகோதரி கர்த்தாவே நீங்க கர்த்தாவே பலப்படுத்தி சுவாமி இயேசப்பா எல்லா விதமான கர்த்தாவே ஆசீர்வாதங்களும் சுவாமி இயேசப்பா நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிற சுவாமி கர்த்தாவே. இன்னுமாய் கூட கர்த்தாவே உண்மை ஆராயத்து கர்த்தாவே உண்மை துதித்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை கர்த்தாவை உயர்த்தத்தக்கதாய் கூட இயேசப்பா தேவையான பலத்தை கர்த்தாவே சுவாமி இயேசப்பா நீங்க கொடுக்க முடியா நாங்கள் செபிக்கிற சுவாமி இயேசப்பா. இந்த வேலையில கூட இயேசப்பா அந்த பிள்ளைகளையும் கர்த்த நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்தை பொறுப்பா எடுத்து சுவாமி கர்த்தாவே நடத்த வேண்டிய கர்த்தாவே ஞானத்தை கர்த்த நீங்க கொடுக்க முடியா நாங்கள் செபிக்கிற சுவாமி கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே மகள கர்த்தாவே உம்முடைய பார்த்து நிமித்தத்துல கர்த்தாவே உம்முடைய சுத்தத்தின்படி கர்த்தாவை வழி நடத்தி ராஜா இந்த பிறந்த நாளை காணப்போற வேலையில கூட சுவாமி இயேசப்பா உம்முடைய ஆசீர்வாதமான கரம் கர்த்தாவே மகளை தாங்கி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பாடல் நிமித்தமாய் கூட கர்த்தாவே அநேக கர்த்தாவே ஆத்து மக்களை சுதந்திரிக்க சகோதரிக்கு கர்த்த நீங்க பல கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. விசேஷமாய் கூட கர்த்தாவே மகன் ஜோ உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. படிக்கிற வயதுல கூட இயேசப்பா மகன் இந்த பிறந்த நாள் காண மூந்து கூட இயேசப்பா உங்களுடைய கரம் மகனோட தங்கி இருக்கட்டும் ராஜா. இந்த சிறு வயதுல இருந்து கர்த்தாவே வளரும் போதே ராஜா உங்களுடைய பிரசன்ன மகனோடு தங்கி இருக்கட்டும் சுவாமி கர்த்தாவே இயேசப்பா. நீங்க மகனை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிற சுவாமி இயேசப்பா. ஒரு மணி ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் கர்த்தாவே என்னிடத்தில் சம்பரமான ஞானத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்க ராஜா. அதே போல கூட இயேசப்பா மகனுக்கு கர்த்தாவே படிக்கிற விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் சுவாமி கர்த்தாவே என் தேவ நீங்க ஞானத்தை அருளி சுவாமி இயேசப்பா பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரம் தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இயேசப்பா. உம்முடைய நாமத்து நிமித்தம் இயேசப்பா மகனை உயர்த்துங்க அந்த குடும்பத்துல சுவாமி இயேசப்பா. மகன் கர்த்தாவே சிறு வயது முதல் கர்த்தாவே உண்மை ஆராதி துதிக்கிற மகனாய் வளரத்தக்கதாய் கூட இயேசப்பா நீங்க கர்த்தாவே நீங்க கிருபையா இறங்கி ராஜா கர்த்தாவே அந்த மகனை வளர்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. அதே போல கூட சுவாமி இயேசப்பா சகோதரன் எபி உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி இயேசப்பா. நீங்க தாமே இயேசப்பா சகோதரனை கருத்தை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்ய எல்லா வேலையிலையும் கூட இயேசப்பா உங்களுடைய பிரச்சனை தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. நீர் தாமே கர்த்தாவை ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இயேசப்பா. அதே போல கூட இயேசப்பா வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தா நீங்க கட்டளிடுங்க. குடும்பங்கள்ல கூட கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளிட்டு இயேசப்பா இந்த வருடம் முழுவதும் கூட இயேசப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை சேர்ந்து கொள்ள இயேசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாளை காண்கிற இந்த மூணு பிள்ளைகளையும் உங்களுடைய ஒப்பு கொடுக்குற சுவாமி இயேசப்பா. மூணு பேரையும் கர்த்தாவை நீங்க ஆசீர்வதித்து சுவாமி இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ராஜா நீங்க நிறைவேற்ற முடியாது நாங்கள் செபிக்கிற சுவாமி. உம்முடைய மகிமையில கர்த்தாவை இவர்கள் வளர கர்த்தாவை நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. கர்த்தாவை நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்து நீங்க கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. மூணு பேரும் கர்த்தாவே இயேசப்பா அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை இயேசப்பா நீங்க நிறைவேற்ற முடியாது நாங்கள் செபிக்கிற சுவாமி. உங்களுடைய நாம் ஒன்றே மையப்பட்ட ராஜா கர்த்த நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க பலப்படுத்த அங்கிள் உங்க மைக் மியூட்ல இருக்கு. இந்த உக்ரைனிலே அப்பா அந்த போராட்டம் அந்த யுத்தம் தொடங்கினபடியினால் உலக பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அவை இந்தியாவிலிருந்து அங்கே குடியிருக்கிற மக்களுக்காகவும் படிக்க சென்ற பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய செய்கிறவருமாய் இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவரும் நம்முடைய தேவன், யுத்தத்தை ஓய செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். இது ஒரு பெரிய உலக மகா யுத்தமாகவோ அழிவுக்காகவோ பொருளாதாரத்தின் சீர்கேடு உண்டாகி விடாதபடி கர்த்தர் தாமே இந்த யுத்தத்தின் மேகங்களை விலக்கி போடும்படியாய்
நாம் இப்பொழுது வேண்டிக் கொள்ளப் போகிறோம். ஆக அன்பின் தேவனே, உன் அன்பியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிற இந்த போர் மேகங்கள் கடந்து போக முடியாத கட்டளை கொடுக்கிறேன். இந்த போர் மேகங்களுக்கு நீங்களாக்கும், வீணாக உயிர் பலிகள் ஏற்படாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே இந்த தேசங்களின் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீ சமாதானத்தின் தேவன், சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை வாய்க்க செம்பியால் செபிக்கிறோம். இப்பொழுது இந்த கொரோனாவின் தாக்கங்கள் குறைந்திருக்கிறது என்ற தகவல் உண்டாயிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்பா, மீண்டும் இந்த கொள்ளை நோய்கள் பரவாதபடி தடுத்து போட்டவர்களும், பயமுறுத்தி கொண்டிருக்கிற மற்ற வேரியன்ஸும் அப்பா பலம் கொள்ளாதபடி முளையிலே கிள்ளி போட முடியாத வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல்களுக்காக ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையின்றி காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் 5 மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிற சட்டசபை தேர்தல்களையும் நிறைவு வர நீர் கிருபை வாராட்டம். ஜாதி மத இன கலவரங்கள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை பேரை நினைக்கிறோம். அப்பா, எல்லாரையும் நினைத்தரணும், எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்போ அவர்கள் கையிட்டு செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர்களை ஏற்படுத்தி தாங்க. நன்றி, நன்றி அப்பா. அவர்கள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்க கிருபை பாராட்டுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஜீவனும் சுகமும் சமாதானமும் ஐஸ்வர்யம் சந்தோஷமுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த கரம் ஒவ்வொருவோடு கூட இருக்கட்டும் அப்பா. நன்றி தகப்பனே. எங்கள் ஐக்கியத்தில் உள்ள பிள்ளைகள் அநேகர் வெளி தேசங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். அவர்களையும் காத்துக்கொள்ளும். அந்த தேசங்களிலே அவர்களெல்லாம் பலத்த சாட்சியாக வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே, எங்கள் ஜப வேளையை நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அந்த ஆராதனை மீதியான வேலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தடைகள், சோர்கள், பலவீனங்களை எடுத்து போடும். அடியனை மறைத்து கொண்டு நீர் பேசும். உடைய நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர்.